வெல்கம் டு மணி மலர் சேனல் நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சென்னை தான் ஒரு வீடியோ எடுத்து பிளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் ஒரு வேலையாக மவுண்ட் ரோட் வரைக்கும் போயிருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டோ நாங்கள் போன நேரம் அவங்க லஞ்ச் டைம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு இருந்தாங்க நான் எங்களை ஒன் ஹவர் வெயிட் பண்ண செய்வேன் சரி இங்கே வெயிட் பண்ணது நம்ம பக்கத்தில் மெரினா பீச்சில் போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் யார் யாரெலாம் மெரினா பீச்சுக்கு போயிருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் டைம் நான் சுந்தரி அக்கா கடை வந்து நான் வீடியோ எடுத்து போட்டு தான் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க நிறைய கமெண்ட்ஸும் வந்திருந்தது ரொம்ப ஹாப்பி அதில் எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் சரி சுந்தரக்கா கடை போய் சாப்பிடலாம் ஃபுட் தானே போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு போனால் சுந்தரேக்கா கடை க்ளோஸ் பண்ணியிருந்து என்னென்ன இப்படி இப்படியாயிருச்சு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா இவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருக்காங்க என்னடா இப்படின்னு பார்த்தா கோபிந்தம்மால் கடை சாப்பாட்டு கடைன்னு போட்டிருந்தாங்க அங்கே அடிச்சு பிடிச்சி கியூல் நின்று டோக்கன்லாம் வாங்கிட்டு என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு ரெண்டு ஸ்பெஷல் சாப்பாடு ஒரு எறா தொக்கு வாங்கினோம் நாங்கள் நான் ஸ்பெஷல் சாப்பாடில் பார்த்தீங்கன்னா நான் நார்மல் சாப்பாடு ஒரு பெரிய ஃபிஷ்ஷு ஒரு மீன் குழம்பு எறா தொக்கு அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்கியாச்சு நார்மலாக வந்து எக்கு எக்கு வெறும் சாதா ப்ளைன் மீன் குழம்பு மட்டும் கொடுத்துருந்தாங்க அதுவும் சில பேர் வாங்கினாங்க நாங்கள் வாங்கி பார்த்துட்டு குழம்பு ஓகேவாக இருந்தது மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஊராம இருந்தது எறத்தொக்கு ரொம்ப கேவலமாக இருந்தது வாயிலே வைக்க முடியல அவ்வளோ ஒரு காரம் சாப்பிட்ட உடனே வயிறு எரிச்சிலாக ஆகிடுச்சு குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எப்படி தான் சாப்பிட்டாங்களோ தெரியல பாவமாக போச்சு எங்களுக்கு பார்க்கவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க